Hello friends, welcome to Rodi Tailoring. எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாसेस வந்து நம்ம பாத்துட்டு வரோம். இன்னைக்கு பதிவு 14 வந்து பார்க்கலாம். இதுக்கு முந்தின பதிவுகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் வந்து தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல ஃபர்ஸ்ட் கிளாसेसல இருந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படினா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற சிம்பளையும் வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ற वीडियोस அனைத்துமே வந்து உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். நம்ம वीडियोस அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். பதிவு 13ல பாத்தீங்க அப்படினா சுடிதார்ல அளவுகள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா சுடிதார்ல சரியான அளவுகள் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கறப்ப தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து பிளஸ் பண்ணனும், ஒவ்வொரு அளவுகளுக்கும் தையலுக்காக எவ்வளவு வந்து பிளஸ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது சுடிதார் உயரம், சரிங்களா? டாப் ஹைட் 39 இன்ச் அப்படிங்கறது சரியான அளவு. இதுல ஷோல்டருக்கு 6 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக பிளஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் கீழ மடிச்சடி போலீங்களா, அதுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இன்ச் கூட அடிக்கலாம், இது நம்மளுடைய விருப்பம்தான், சரிங்களா? ஆனா கன்ஃபார்மா ஷோல்டருக்கு 6 இன்ச் வந்து நமக்கு தேவைப்படும், சரிங்களா? சுடிதாரினுடைய உயரத்துக்கு 6 இன்ச் பிளஸ் பண்றோம். மேல் பக்கத்துல கீழ் பக்கத்துல பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து பிளஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைனிங் ஹைட், சரிங்களா? லைனிங் ஹைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் டாப்பினுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, ஹைட், அந்த ஹைட்ல இருந்து 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. டாப்பினுடைய சரியான அளவு 39 அப்படிங்கறப்ப நம்ம லைனிங்கோட ஹைட் 37 இன்ச் தான் வச்சுக்கணும், சரிங்களா? 2 இன்ச் வந்து கண்டிப்பா குறைவா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு லைனிங் கிளாத் வந்து வெளியில தெரியாம இருக்கும். மெயின் கிளாத்தை விட 2 இன்ச் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. ஆனா ஷோல்டர்ல 1/2 இன்ச் தையலுக்காக விடுறதும் கீல் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக பாட்டம் வந்து மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதுக்கான அளவுகளும் மாறக்கூடாது, அதே அளவு சேம் அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து சைடு ஷேப். சைடு ஷேப் அப்படிங்கிறது 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தையலுக்கான அளவுகள் தேவையில்லை, மேலே ஷோல்டர்லேருந்து சரியான அளவு 12.5 இன்ச் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சைடு ஓப்பன். சைடு ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம், இதில் தையலுக்காக தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து அகலம், சரிங்களா? நெக் விட்த் இதில் வந்து 2.5 இன்ச், சரிங்களா? அந்த 2.5 இன்ச்சை அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நெக் விட்த்தும் ஷோல்டரையும் ப்ளஸ் பண்ணுனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவு தான் ஆஃப் ஷோல்டர், சரிங்களா? அந்த அளவை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஆம்கோல் நீளம். ஆம்கோல் நீளம் ஆம் லென்த், சரிங்களா? ஆம் லென்த் வந்து நம்ம அளவு சுடிதாரில் எவ்வளவு வந்து மார்க் பண்ணுறோமோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்கோல் சுற்று. ஆம் ரவுண்டு. ஆம் ரவுண்ட் அப்படிங்கிறது 7 இன்ச் கிடச்சிருக்கு, நான் அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்பு சுற்று, செஸ்ட் ரவுண்டு. அளவு சுடிதாரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச் வந்து கிடச்சிருந்தது, அதனால 9 இன்ச் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன், ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அளவு சுடிதார் இல்லாமல் நீங்கள் வந்து அளவுகள் எடுத்து வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே உங்களுக்கு ஒரு 36 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 சைஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடிக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இடையில வந்து உங்களுக்கு லூஸ் தேவைப்படும், அதனால உங்களுக்கு 1 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்போ 36 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 10 இன்ச் வந்து சரியான அளவு நோட் பண்ணிக்கோங்க, 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட், சரிங்களா? வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 8 இன்ச் கிடச்சிருக்கு, அதை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல தான் அளவு சுடிதாரில் இருக்கிற அளவுகள் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம், அளவுகள் எடுத்து கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் அந்த சரியா தையலுக்கான அளவுகள் மாறாது, மேல் பக்கம் எவ்வளோ அளவுகள் விட்டுருக்கீங்களோ அதே அளவு தான் இந்த வேஸ்ட் ரவுண்ட்லேயும் வந்து வரும், சரிங்களா? செஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ண தான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டு, சரிங்களா? ஹிப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் வந்து சரியான அளவு, ப்ளஸ் தையலுக்காக வந்து 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாட்டம். பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 10 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், தையலுக்காக 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து முன் கழுத்து உயரம், ஃப்ரண்ட் நெக்கு.
6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக தேவையில்லை, சரிங்களா? அதனால் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பெண் கழுத்து உயரம், பேக் நெக் 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட்டு நெக்கை விட பேக் நெக் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், சரிங்களா? சுடிதாரை பொறுத்த வரைக்கும், சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை நீளம், ஸ்லீவ் லென்த்து சரியான அளவு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக 6 இன்ச்சும், இந்த சைடு மடிச்சடிக்கிறதுக்காக 6 இன்ச்சும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கை சுற்று, ஸ்லீவ் ரவுண்டு, சரிங்களா? சரியான அளவு 5.5. தையலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 1.5 இன்ச் ப்ளஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 1.5 இன்ச் வந்து அப்படியே நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். ஆக 1.5 இன்ச் வந்து நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? சுடிதாரில் அளவுகள் எடுத்ததுக்கப்புறம் தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த அளவுகளை வச்சு எப்படி மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுடிதார் மெட்டீரியலும் லைனிங் வந்து 2.5 மீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு 3/4 தேவை, ஸ்லீவ் வந்து 3/4 தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 மீட்டர் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் ஆஃப் ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ணுறனால 2.5 மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை வந்து தண்ணியில் வந்து நினச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீல வாக்கில் வந்து மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 4 லேயரும் ஓப்பனில் இந்த மாதிரி இருக்கும். இது போல் வந்து நீல வாக்கில் மடித்து போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிசுறுகள் இருந்தது அப்படின்னா ரா ஏஜில் ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேல் அளவு வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 1.5 இன்ச் அளவுகள் வந்து கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப வந்து திக்னஸாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்காக நான் வந்து 1.5 இன்ச் அகலத்தில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட அந்த லைன்லேருந்து பாருங்கள் மேல் பக்கமாக நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணணும், சரிங்களா? டாப்பினுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தா 39 இன்ச். அதனால் லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 37 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் வந்து குறைவாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. மேல் பக்கத்தில் இது போல் நம்ம வந்து லைன் போட்டுக்கிட்டோம், சரிங்களா? இப்போ நம்ம போட்ட லைன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது சைடு ஷேப், சரிங்களா? அந்த போட்ட லைன்லேருந்து 12.5 இன்ச் வந்து சைடு ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு இடத்துல இது போல் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது அதே இடத்துல இருந்து பாருங்கள், மேலே நம்ம மார்க் பண்ண ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து அடுத்து சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ண போகிறோம், சரிங்களா? 19.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அந்த அளவு வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடு ஷேப் மார்க் பண்ணிட்டோம், அடுத்து சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? ரெண்டு அளவுகள் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், நம்ம மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைனில் நெக் விட்த் வந்து மார்க் பண்ணணும், சரிங்களா? நெக் விட்த் அப்படிங்கிறது 2.5 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம், அந்த அளவை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பார்த்தா சரியான அளவு 3 இன்ச், தையலுக்காக 3/4 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.5 இன்ச் கிடைக்கும். அதுதான் ஆஃப் ஷோல்டர் அளவு. அந்த அளவை எடுத்து கொஞ்சம் தூரத்தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் 6.5 இன்ச் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. டோட்டலாக இந்த மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அந்த 6 இன்ச் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்காக இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிராஸ் வைஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் 2.5 இன்ச்சும், இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக உங்களால் ட்ரா பண்ண முடியும், சரிங்களா? உங்களுக்கு ஆர்ம் கோல் ஸ்கேல் இருக்குது, சிடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான மெத்தேடு, ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஸ்கேல் இருந்தாலும் உங்களுக்கு அதே அளவுகள் தான் வந்து கிடைக்கும், சரிங்களா?
உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து சரியான அளவு, 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து நோட் பண்ணணும், சரிங்களா? 8 இன்ச் வந்து சரியான அளவும், தையலுக்காக 1.5 இன்ச், 9.5 இன்ச் டோட்டலாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டு. ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 9.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரியான அளவு 9.5 இன்ச், தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து நம்ம வந்து 10.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? 1 இன்ச் வந்து இதில் ப்ளஸ் பண்ணால் போதுமானது, ஏன்னா நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச் போதுமானது. மேல் சைடில் 1.5 இன்ச் விட்டுருப்போம், பட் ஆனால் ஹிப் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் தான் வந்து தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அடுத்து நம்ம ஹிப் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம், 9.5 + 1. நெக்ஸ்ட் பாட்டம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு 10 இன்ச், தையலுக்காக அதே 1 இன்ச் தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இது போல் மார்க் பண்ண இடத்துக்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணணும், சரிங்களா? மேல் பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், செஸ்டோன் மார்க் பண்ண இடத்துலேருந்து இது போல் நம்ம மார்க் பண்ண இடங்களை இது போல் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம சரியான அளவுகள் வந்து மார்க் பண்ணியிருக்கோமா இல்லை அளவுகள் வந்து தவறாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேப் பாருங்கள் சரியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும் பொழுதே ஷேப் வந்து சரியாக இருக்குது, சுடிதார்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட கண்கள் தான் வந்து ஸ்கேல், சரிங்களா? அதாவது டேப்பு. ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்னே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும். டேப் வச்சு அளந்து பார்க்காமலே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், சரிங்களா? பாருங்கள், அளவுகள் அனைத்துமே நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே கட் பண்ணும்பொழுது பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து இது போல் ஆர்ம் கோல் கட் பண்ணி தான் அடுத்தது வந்து சைடில் வந்து நம்ம கட் பண்ணணும். எப்போவே ஒரே மாதிரி கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிட்டு வருவீங்க, சரிங்களா? ஒரே மாதிரியே எப்போவுமே வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. அதே போல் பிசுறுகள் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், ஹெர்கட் கொடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் போட்டு அந்த லைன் கிட்டேயும் ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் டபுள் ஃபோல்டரையும் வந்து ஹெர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம நெக் விட்த் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு உள்பக்கமாக தான் நம்ம டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம், அதனால் அந்த மார்க்கிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், அந்த இடத்துல தையல் வரும், சரிங்களா? இது மாதிரி ஹெர்கட் கொடுத்துட்டு ஷோல்டர் ஸ்லோப் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் - 1/2 இன்ச் உள்பக்கமாக இந்த மாதிரி ஸ்லோப் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சே உங்களுக்கு போதுமானது தான். இது மாதிரி லைட்டாக வந்து கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம், சரிங்களா? பேக் பார்ட்டை வெளியில் எடுத்துருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் பாருங்கள் லைட்டாக நம்ம டெப்த் எடுத்துக்கலாம், ஆர்ம்ஹோல் சைடில் டெப்த் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் எடுத்தாலே போதுமானது. டெப்த் எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சுருக்கங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து டெப்த் எடுக்கிறது. இது போல் சரியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் நம்ம வந்து டெப்த் எடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு மேல் பக்கமாகவும் கீழ் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் சைடும் போட்டுக்கோங்க. ரா ஏஜ் வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த போட்ட லைன்லேருந்து நம்ம ஸ்லீவினுடைய சரியான அளவு ப்ளஸ் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு, அந்த 6 இன்ச்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 6.5 இன்ச்சாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம், சரிங்களா?
அந்த 6.5 இன்ச்சை இது மாதிரி மேல் சைட்லேயும் கீழ் சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் இருந்து பாருங்கள் நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும், சரிங்களா? உள் பக்கமாக 3.5 இன்ச் வந்து இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல இது போல் மார்க் பண்ணி நம்ம மறுபடியும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டிங்கில் இருந்து நம்மளுடைய ஆம் ரவுண்டினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 7.5 இன்ச், சரிங்களா? இந்த 7.5 இன்ச் எந்த இடத்துல வந்து டச் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு, சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் எக்ஸஸாக வந்து ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம எக்ஸஸாக வந்து தையலுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங் வரைக்கும் இது போல் லைன் போட்டுக்கோங்க. அதே போல் ஆம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டை ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக போட்ட மார்க்கிங்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம போட்ட லைன் இருக்குதுங்களா, அது எண்டிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 9 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. இதை ரெண்டாக வந்து நம்ம மார்க் பண்ணும் பொழுது சென்டர் மார்க் பண்ணும் பொழுது 4.5 இன்ச், ஓகேங்களா? 4.5 இன்ச்சில் வந்து சென்டர் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச், ஓகேங்களா? இதில் சென்டரில் சைடில் உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு 2.5 இன்ச் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கீழ் சைடில் உள் பக்கமும் மேல் சைடில் வெளிப்பக்கமும் சென்டரில் கரெக்டாக அந்த லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த 3 டாட்டையே இணைக்கணும். இது மாதிரி சி மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் வளைவு வந்து கிடச்சிரும், சரிங்களா? கீழ்ப்பக்கத்தில் இருந்து 3 டாட்டையும் ஜாயின் பண்ணி மேல் பக்கம் ஃபோல்டிங்கில் போய் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இது போல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம எப்பவுமே ஒரே மெத்தடில் இது போல் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம் ரவுண்டு நோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தா சென்டரில் வந்து ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்கோல் டெப்த் வந்து எடுக்கணும். லைட்டாக ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நம்ம வந்து டெப்த் எடுக்கணும். ஆக அந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க உள் பக்கமாக. இதை வந்து டெப்த் எடுத்துக்கலாம் லைட்டாக. இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போனா ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண லைனிங் கிளாத்தையும் ஸ்லீவையும் வச்சு மெயின் கிளாத்தில் எப்படி வந்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். எப்பவும் போல் மெயின் கிளாத்தை வந்து இது மாதிரி எடுத்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து ஸ்லீவுக்காக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்தில் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மெயின் கிளாத்தில் பாருங்கள் நம்ம கீழ்ப்பக்கம் பாட்டம் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு தேவையான அகலத்தில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான அளவில் இருந்து மேல் பக்கமாக வந்து ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த பார்டர்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 39 இன்ச் வந்து சரியான அளவு, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 39.5 இன்ச், சரிங்களா? இந்த பார்டர்லேருந்து மேல் பக்கமாக 39.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கலாம், சரிங்களா? இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. சரியாக இந்த லைனில் தான் நம்ம வந்து லைனிங் வச்சு அதுக்கு மேலே வந்து கட் பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் வந்து அளவுகள் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஹைட்டில் வந்து மாற்றங்கள் வந்துடும். அதனால் இந்த லைனில் சரியாக வந்து லைனிங்கை வச்சு அதுக்கு மேலே கட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து அகலங்கள் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம சென்டர் பார்த்து தான் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் ஹைட் வைஸில் மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அளவுகள் வந்து மாறிடும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஸ்லோப் இருக்க தான் செய்யும், பட் நேராக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்லோப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் ஆன கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மாதிரி ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக வச்சுக்கோங்க. மேல் சைட்லேயும் வந்து ஹைட் வைஸில் சரியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் பகுதியிலேருந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ண பகுதியிலேருந்து இது போல் கட் பண்ணிக்கலாம்.
சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக கிளாத் இருந்தாலும் ஓகே தான், அந்த மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதே இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்க்கணும், சரியாக இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில். சரிங்களா, இது மாதிரி கிராஸ் வைஸில் வைக்கும் பொழுது நம்மளுக்கு அளவுகள் வந்து பத்தாது. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி லென்த் வைஸ்லேயே வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பார்டர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்டர் மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது போல் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு எக்ஸஸாகவே கிளாத் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இது போல் சைடில் வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. அளவு சுடிதாரில் அளவுகள் எடுத்ததுக்கப்புறம் தையலுக்காக எவ்வளவு அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், அந்த அளவுகளை வச்சு லைனிங்கில் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்தில் நம்ம எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.